நான் தான் அப்ரகாம். நான் என்னோட ஒரே பையனான ஈசாக்க ஆண்டவர் கேட்ட உடனே பலியிட தயாராயிட்டேன். இதை நீங்க பைபிள்ல வாசிக்கச்சுல எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு, ஆனா எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பிள்ளையே இல்லாத எனக்கு என் 100 வயசுல தேவன் ஈசாக்க கொடுத்தாரு. ஆனா அவனை எனக்கு பலியிடுன்னு தேவன் சொன்னப்ப நான் நினைச்சேன் வானத்து நட்சத்திரங்கள் போல உன் சந்ததியை பெருக செய்வேன்னு சொன்ன தேவன் பொய் சொல்வாரா? அதனால ஈசாக்கு மரிச்சாலும் தேவன் உயிர்ப்பிப்பாருன்னு விசுவாசிச்சேன். அதனால ஈசாக்க பலியிட ரெடி ஆயிட்டேன். நான் விசுவாச மாதிரியே என் விசுவாசத்த நீதிய எண்ணி ஈசாக்க வெட்ட போறப்ப தேவன் என்னை நிறுத்தி ஒரு ஆட பலியிட கொடுத்தாரு. பாருங்க விசுவாசத்தின் பலனை. நாம் விசுவாசிக்கணும், தேவன் அதை செய்வாரு.